வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாய்ஸ் டு டெக்ஸ்ட் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நிறையா கீபோர்டில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவுமே டைம் ஆகும். நல்லா டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அதுவே ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி அதுலேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் புதுசாக பண்ணுறீங்க அல்லது உங்களோட டைமை சேவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த வாய்ஸ் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணுறதை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் ரைட் பண்ண முடியும், எந்த ஒரு வேர்டை வேணாலும் நீங்கள் ரைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டிவைஸ்லேருந்து கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்க, அல்லது பிசி வச்சுருக்கீங்க, அல்லது டேப்லெட்டு, ஆண்ட்ராய்டு, இந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஃப்ரீ தான். எந்த ஒரு சார்ஜுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக இதை வந்து டைப் பண்ணி உங்களோட ஒர்க்கை வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிச்சுக்க முடியும். ஓகே, இதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, மெயினாக கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஆட்சன்ஸ் வெப்சைட்டுக்காக அல்லது அஃப்லேட் வெப்சைட்டுக்காக அல்லது ஏதாவது ஒரு ரீசனுக்காக நீங்கள் டைப் பண்ணுவீங்க. உங்களோட வெப்சைட்டில் அப்படி டைப் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு மெத்தடை வந்து நீங்கள் வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு இமெயில் ரைட் பண்ணும்போதோ அல்லது டாக்குமெண்ட் ரைட் பண்ணும்போதோ நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுக்கு வந்து என்னென்ன ரெக்யூமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஏன் அப்படின்னா, இதுக்கு ஒரு சில ரெக்யூமெண்ட் எல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும், இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்வேர் சைடு. ஸோ அந்த ஹார்ட்வேர் சைடு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு மைக் வந்து இருக்கணும். உங்களோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய லேப்டாப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மைக் வந்து கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிசி பில்ட் பண்ணியிருக்கீங்க, அல்லது உங்களோட சிஸ்டம் வந்து உங்களோட லேப்டாப் வந்து ரொம்பவே ஓல்டு அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு மைக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட ஹார்ட்வேர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால் செக் பண்ண முடியாது, அதை நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும், அது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்ககிட்ட மைக் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் ஆன்லைனில் வந்து நிறையா மைக் வந்து கிடைக்கும், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்மளோட சிஸ்டம் அல்லது லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட்டுக்கு வந்து ஒரு போர்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஆடியோ இன்புட்டுக்கு வந்து ஒரு போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ளக் பண்ணி உங்களோட மைக்கை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு மேலே உங்களோட மைக்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, மைக் கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா, உங்களோட கம்ப்யூட்டர் சர்வீஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஒரு ஹார்ட்வேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து தேவைப்படும், லேப்டாப்போ அல்லது பிசியோ, ஆண்ட்ராய்டு, டேப்லெட், இந்த மாதிரி எந்த டிவைஸ் வச்சுருந்தாலும் ஓகே தான், நம்மளுக்கு அந்த டிவைஸ் வந்து தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம டைப் பண்ணும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்போ தான் எக்ஸாக்டாக வந்து டைப் பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு கூகுள் அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். ஸோ இது இருந்தாவே போதும், நம்ம ஈஸியாக வந்து டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நாங்கள் யார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். நாங்கள் தான் டைஸ்டெக் ஐடி சொல்யூஷன். நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வெப்சைட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு வெப்சைட் வேணும்னாலும் நாங்கள் வந்து உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னாலும் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அப்புறம் வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு டிஸ்பிளேலையும் தெரியும், அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் எல்லாம் வேணும் அல்லது வெப்சைட் பற்றிய ஐடியாஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ வாய்ஸ்லேருந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் கூகுள் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும், கூகுள் டாக்ஸ் சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இருக்கிற லிங்கையும் கிளிக் பண்ணலாம், செகண்ட் இருக்கிற லிங்கையும் கிளிக் பண்ணலாம். இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளாங்க் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரௌசரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸு அல்லது வேறு எந்த ப்ரௌசர்லையும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. க்ரோம் ப்ரௌசர் இருக்குன்னு பார்த்தீங்களா, கூகுள் க்ரோம் ப்ரௌசர், அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது வந்து ஒர்க் ஆகும். அதனால் எல்லோரும் க்ரோம் ப்ரௌசரே வந்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்ககிட்ட க்ரோம் ப்ரௌசர் இல்லை அப்படின்னாலும் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டைப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எம்எஸ் வேர்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வாய்ஸ்லேருந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட மைக்கு வந்து இல்லை, மைக்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த வாய்ஸ் டைப்பிங் அப்படிங்கிறது வந்து எனேபிள் ஆகிருக்காது. அதனால் உங்களோட ஹார்ட்வேர் மைக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹார்ட்வேர் ப்ராப்ளம் ஏதோ இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோன்னு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக் மாதிரி ஒரு பட்டன் வந்திருக்கும். ஸோ அந்த மைக் பட்டனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் யூகே அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து பேச போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
நம்ம வந்து இங்கிலீஷ் இந்தியா அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மைக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் மாறிடும். ஒன்ஸ் இது ரெட் கலராக மாறிடுச்சு அப்படின்னா இது வந்து லிசன் பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் பேசுகிறது எல்லாமே லிசன் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை அப்படியே வந்து அங்கே டைப் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் தமிழில் பேசிகிட்ருக்கங்காட்டி இங்கே அது தமிழ் டைப் பண்ணல, லிசன் அப்படிங்கிறது மட்டும் டைப் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் ட்ரை பண்ணுற பாருங்கள், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு மட்டும் நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே அப்படிங்கிறதையும் வந்து டைப் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அது வந்து நம்ம கரெக்டாக வந்து டைப் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி டைப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்பவுமே வந்து சிம்பிளான மெத்தடாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஃபுல் ஸ்டாப் வருது, அந்த இடத்துல ஸ்பேஸ் விடணும், நெக்ஸ்ட்டு லைன் போகணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கை அந்த என்டர் ப்ரெஸ் பண்ணுறதோ அல்லது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து மைக்கை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் தமிழில் வந்து டைப் பண்ண போகிறேன். தமிழில் டைப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜும் வந்து இருக்குது, எல்லா லாங்குவேஜும் வந்து இருக்குது, எந்த ஒரு லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது, தமிழ் இந்தியாவா இலங்கையா சிங்கப்பூரா மலேசியாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன், தமிழ் இந்தியா. இப்போ நான் தமிழில் பேசினேன் அப்படின்னா அது அங்கே வந்து அப்படியே டைப் ஆகும். வணக்கம், அனைவரும் நலமா. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுறது நம்ம பேசுகிறது வந்து கரெக்டாக அங்கே டைப் ஆகிடுச்சு, எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் டைப் ஆகும். நிறைய பேர் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து பண்ணுவீங்க, பட் இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து வராது. பட் இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிராமர் மிஸ்டேக் வந்து இருக்கும். ஸோ அந்த கிராமர் மிஸ்டேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கிராமர்லி அப்படின்னு ஒரு ப்ளகின் இருக்குது, அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா கிராமர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அதனால் அந்த ப்ளகினையும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இப்போ இங்கே இது வரலாம். இங்கே வந்து நான் க்வெஸ்சன் மார்க் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு போயிட்டேன். ஸோ எகைன் நீங்கள் தமிழில் இருந்துட்டு வேறு ஏதோ லாங்குவேஜில் டைப் பண்ணோம் அப்படின்னாலும் மறுபடியும் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறது அல்ல வேறு எந்த லாங்குவேஜோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து டைப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா சுற்றி வந்து நாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அல்லது வேறு யாராவது பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இது லிசன் பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு குயிக்காக வந்து ரிசல்ட் வந்து வராது, அதாவது டைப் பண்ணாது. அதனால் சுற்றி எந்த ஒரு நாய்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இங்கே டைப் பண்ணதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இங்கே வந்து சும்மா அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டைப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த தமிழ் டைப் பண்ணுறது அல்லது இங்கிலீஷ் டைப் பண்ணுறது வாய்ஸ் மூலமாக டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தடு தான் நீங்கள் எந்த ஒரு சிஸ்டமில் யூஸ் பண்ணாலோ அல்லது எந்த ஒரு மொபைல் டிவைஸில் யூஸ் பண்ணாலும் இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மொபைல் டிவைஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து சின்னதாக இருக்கும், அவ்வளோதான், மிச்சவடிக்கு எல்லாமே சேம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் டிசைனிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். Thank you for watching. Subscribe for more videos. Thank you.